வணக்கம். ரிஷபராசி குரு பெயர்ச்சி பலன்கள். வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் குரு பகவான் 12ஆம் இடமான மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். அங்கிருந்து ஓராண்டு காலத்துக்கு தனது மேஷராசி சஞ்சாரத்தின் மூலமாக ரிஷபராசிக்கு 12ஆம் இட சஞ்சாரத்தின் மூலமாக என்ன பலன்களை தருவார் என்று காணலாம். மேஷத்தில் இருக்கும் குரு ரிஷபத்திற்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். ரிஷபராசிக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியானவர் குரு பகவான். அஷ்டமஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அவர் பார்வையிடுவது 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம். ஏற்கனவே 12ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவை அவர் தனது வலிமையை அவரிடம் கொடுத்து பலம் இழப்பார். சனியின் 3ஆம் இட பார்வையும் குருவிற்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் குரு பகவான் ராகுகேது பயிற்சி ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் வரை சுமார் ஒரு 6 மாத காலத்திற்கு இருப்பார். அதன் பின்னர் ராகு மீனத்திற்கும் கேது கன்னிக்கும் பயிற்சி ஆகிவிடுவார்கள். குருவின் பார்வை பலம் மட்டும் அவ்வப்போது கிடைக்கும். ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். வண்டி, வாகனம், நிலம், வீடு, கல்வி இவைகள் வயதுக்கு ஏற்றாற்போல் கிடைக்கக்கூடிய இடம். நல்ல கல்வி கற்க, வெளியூர் வெளிநாடு செல்ல, நல்ல வீடு கட்ட, நிலம் வாங்க, தாயின் உடல் நல முன்னேற்றம், இப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் ரிஷபராசி அன்பவர்கள் அனுபவிப்பார்கள். கடன் வாங்கி வீடு கட்டுவார்கள். 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் 4ஆம் இடம். கடன் வாங்கி அந்த பணத்தை லாபமான முறையில் வீடு கட்டுவார்கள். ரிஷபராசிக்கு 8க்குடையவன் 12ல் அமர்வதால் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாடு செல்லும் பணிகள் நல்ல முறையில் நடைபெறும். கல்வி கற்க, சுற்றுலா செல்ல, வெளியூருக்கு வெளிநாட்டிற்கு சென்று வர வாய்ப்பு கிடைக்கும். 8ஆம் இட ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் நின்று தனது பலனை செய்யும்போது அதியோகம், நல்ல யோகத்துடன் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவார். அங்கு ராகுவும் சேர்ந்திருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் வெற்றிகரமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. படிக்கும் பருவத்தில் இருப்பவர்கள் ஆராய்ச்சி படிப்பு, மேல் பட்ட படிப்பு, உயர்கல்வி, நுணுக்கமான கல்வி
இப்படிப்பட்டவைகளையெல்லாம் படித்து பட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடம் கல்விஸ்தானம், 6ஆம் இடம் 8ஆம் இடம் மறைபொருள் என்பதால் உயர்கல்விகள், ஆராய்ச்சி கல்விகள், மருத்துவ கல்விகள் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவைகள் வயதுக்கு ஏற்றாற்போல் அமையும். குடும்பத்தில் மனைவிக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுக்காக கல்விக்காக செலவு செய்ய நேரிடும். ஆன்மீக பயணங்கள் சென்று வர வாய்ப்பு இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் 12ஆம் இடத்தில் சுபக்கிரகமான குரு பகவான் சஞ்சாரம் செய்வதன் விளைவாக சுப செலவுகள் அதிகரிக்கும். அனைத்தும் சுபமாக நிகழும். நல்ல முன்னேற்றத்துடன் சுப செலவுகள் செய்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம், தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, இவைகளெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.